மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 8 வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 3.1 6 கணக்குரிய விடையா இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். விடுபட்ட மதிப்புகளை காண்க. 6xy - -12x³y சரிங்களா. இந்த டேஷில் என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா எதாக மாறும் அப்படின்னா வகுத்தலா மாறுங்கிற விஷயம் நமக்கு தெரியும். நம்ம இந்த டேஷ் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஆல்ரெடி ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க, -12x³y இருக்கு சரிங்களா. பெருக்கல் இருக்கிறது இந்த ரொம்ப எதா மாறும், வகுத்தலா மாறும். அப்போ 6xy சரிங்களா. இப்போ நம்ம கேன்சல் பண்ண போறோம். ஓராரா 6, ஈராரா 12 சரிங்களா. இப்போ வகுத்தல் இருக்கும்போது அடிமானம் ஒன்று போல இருந்துச்சுன்னா அடுக்கு நம்ம கழிச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த -2 அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ்க்கு அடிமானம் ஒன்று போல இருக்கா, அப்போ ரெண்டுக்கு சேர்த்து ஒரு எக்ஸ் போடுங்க. அடுக்கு ரெண்டையும் கழிச்சுக்கலாம். இங்கே அடுக்கில் என்ன இருக்கு, 3. கீழே எதுவுமே இல்லாட்டா என்ன அர்த்தம், 1 இருக்குது அர்த்தமா. அப்ப என்ன 1, -1. இந்த ஒய் இந்த ஒய் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு என்ன இருக்கு பாருங்க, -2, இங்க எக்ஸ், 3 இருந்து 1 கழிச்சோம்னா என்ன வரும், 2. அப்ப நம்ம இதுக்குரிய விட என்னது அப்படின்னா -2x² தான் இந்த டேஷுக்கு உண்டான ஆன்சர். செகண்ட் சம் பாருங்க, டேஷ் இன்ட்டு -15m² n³p=45m³n³p² கொடுத்துருக்காங்க. இந்த டேஷினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் பெருக்கலாக இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது எதா மாறும் அப்படின்னா வகுத்தலாக மாறும். அப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, 45m³n³p² / இதுங்கிட்ட வரும்போது வகுத்தலாம் மரமா. இப்போ -15m²n³p சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்பரையும் நம்பரையும் அடி கொடுங்க. 1 15 15, 3 15 45 சரிங்களா. இந்த கீழே இருக்கிற மைனஸை நம்ம மேலே 3 கூட சேர்த்து எழுதியிருக்கோம், -3. வகுத்தல் இருக்கும்போது அடிமானம் ஒன்று போல இருந்துச்சு அப்படின்னா அடுக்கு ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கழிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எம் பாருங்க, இங்கேயும் எம் இருக்கு, இங்கேயும் எம் இருக்கு. அப்போ 2 எம்முக்கு சேர்த்து பொதுவாக 1 எம் போட்டாச்சு. அடுக்கு ரெண்டையும் கழிக்கலாமா. அப்போ 3 - 2. அடுத்ததாக பாருங்க, இங்கேயும் n³, இங்கேயும் n³. அப்போ இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாருங்க, இங்கே அடிமானம் பாருங்க, இங்கேயும் பி, அங்கேயும் பி. அப்போ 2க்கு சேர்த்து பொதுவாக ஒரு பி போட்டுக்கலாமா. அப்போ என்ன வரும், 2 - 1. என்ன செஞ்சுருக்கோம், இதில் எதுவுமே இல்லாட்டா 1 இருக்கிற அர்த்தமா. அப்போ அந்த 2 நம்ம கழிச்சிருக்கோம். அப்போ விடையே நமக்கு என்ன வருது பாருங்க, -3m. 3லேருந்து 2 கழிச்சோம்னா 1. அதே மாதிரி 2லேருந்து 1 கழிச்சினாலும் விடை என்ன தான் நமக்கு, 1 தான். பவர்ல நம்ம 1 அப்படிங்கிறத எழுத மாட்டோம். ஸோ -3mp அப்படிங்கிறதா இந்த டேஷுக்கு உண்டான ஆன்சர். தேர்ட் சம் பாருங்க, 2y(5x²y - -10x²y²-2xy+6y³) சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு டைமையும் ஃபஸ்ட்டு டைமையும் கம்பேர் பண்ணணும், செகண்ட் டைமையும் செகண்ட் டைம் கம்பேர் பண்ணணும், தேர்டு டைமையும் தேர்டு டைமையும் கம்பேர் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கி பாருங்கள், இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்க போறீங்க. அப்போ என்ன வரும் பாருங்கள், 2யும் 5யும் பெருக்குனீங்கன்னா 10, அடுத்ததா x², இங்கேயும் ஒய், இங்கேயும் ஒய். அப்போ அடுக்கு ரெண்டையும் கூட்டலாமா, 1 + 1 = 2 வந்துருச்சா. இப்போ நமக்கு இந்த டேம் வேணும் அப்படின்னா இதை ரஃப்பாக சும்மா பெருக்கி வச்சுக்கோங்க. இது கூட பெருக்குனீங்கன்னா நமக்கு விடை என்னப்பா வருது, 2y
அப்படி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா விடை கிடைக்கும். சரிங்களா, இங்க நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, ரெண்டு எக்ஸ் ஒய் அப்படின் இருக்கு. அந்த ரெண்டு எக்ஸ் ஒய்யை நீங்க மேல எழுதிக்கோங்க. திரும்ப வர சொல்றேன், இந்த ரெண்டு ஒய்ய சும்மா ரஃபா தான் எழுதுறோம் சரிங்களா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஒய்ய இந்த டேஷ் கூட பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா ரெண்டு ஒய் தான் வரும். இங்க ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு எக்ஸ் ஒய் இருக்கு சரிங்களா. இப்போ இந்த ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ண போறோம், இந்த ரெண்டும் கேன்சல், இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் கேன்சல். அப்போ எனக்கு மிச்சம் இங்கே என்னப்பா இருக்கு, எக்ஸ் மட்டும்தான் எனக்கு மிச்சம் இருக்கு. அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா எக்ஸுங்கிற டேம் வரும். அடுத்ததாக பாருங்க, இந்த இதையும் இந்த இதையும் ஃபஸ்ட்டு பெருக்குங்க. பெருக்குங்க என்ன பண்ணுவோம், ரெண்டையும் மூணையும் பெருக்குனீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆறு. இங்கே என்ன ஒய்யுங்கிற இங்கிலீஷ் லெட்டர் மட்டும்தான் இருக்குது, ஒய்யை அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா. இங்கே வர்ற டேமை இங்கே அப்படியே எழுதுங்க, சிக்ஸ் ஒய் ஸ்கியூப்னு எழுதிக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த ஆறும் இந்த ஆறும் கேன்சல், வகுத்தல்ல அடிமான ஒன்று போல இருந்துச்சுன்னா அடுக்கு ரெண்டையும் கழிக்கலாமா. இங்கே அடுக்கில் என்ன இருக்குது அப்படின்னா மூணு இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னா ஒன்று இருக்குது, மைனஸ் ஒன்று. அப்போ இந்த ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா என்ன வருது, ஒய் பவர் டூவா. அப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் என்னது அப்படின்னா ஒய் பவர் டூ. இந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.